ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம Q4 ரிசல்ட்ஸ் மே மாதத்துக்கு 2022க்கு கொடுத்துருக்காங்க டாடா பவர், அதானி பவர், ஃபர்ஸ்ட்சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இவங்க எல்லாரோட Q4 ரிசல்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். தமிழ் இன்வெஸ்டர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த கீழே இருக்க ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதல்ல நம்ம டாடா பவரோட Q4 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். டாடா பவர் வந்து 31% வந்து இந்த Q4ல வந்து அதிகமாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 632 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 15% வந்து உயர்ந்திருக்கு. இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு 1.75 ரூபாய் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்டோட எக்ஸ்டேட் வந்து June 15, 2022. லாஸ்ட் பை டேட் வந்து June 14, 2022. June 14 அன்னைக்கு வாங்கினோம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினாதான் இந்த டிவிடெண்டுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட்சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் மார்ச் நெட் சேல்ஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் வந்து March 2022 நெட் சேல்ஸ் வந்து 1543 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கடந்த வருஷத்தை இயர் ஆன் இயர் வந்து கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது 5.54% வந்து அதிகமாக வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் மட்டும் இல்லை, கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1462 கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து 1543 கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் வந்து கடந்த March 2021 46 கோடி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வந்து 132.39 கோடி வந்து இந்த தடவை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை விட 183.64% வந்து அதிகமாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ஃபர்ஸ்ட்சோர்ஸ் சொல்யூஷன்ஸோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இபிஎஸ் வந்து கடந்த March 2021 69 பைசா தான் இருந்துச்சு ஒரு ஷேருக்கு. பட் இப்போ வந்து இவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கிறதால இது வந்து கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட். இதனால் என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஷேரோட இபிஎஸ் வந்து ஒரு ஷேருக்கு 1.95 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக வந்து ஃபர்ஸ்ட்சோர்ஸ் சொல்யூஷன்ஸோட ஷேர் ப்ரைஸ் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் ஜியோ வந்து Q4 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 15.4% வந்து உயர்ந்திருக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது. எவ்வளவுனா 4173 கோடி வந்து உயர்ந்திருக்கு. அடுத்து வந்து அதானி பவர் நம்ம பார்த்தோன்னா அதானி பவர் வந்து கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் வந்து 93% வந்து ரெவன்யூ வந்து உயர்ந்திருக்கு. கடந்த வருடம் வந்து 6902 கோடி வந்து ரெவன்யூ, இப்போ வந்து 13308 கோடி வந்து ரெவன்யூ இருக்குது. அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அது பார்த்தோன்னா Q4 2021 13 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து 4645 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதனால் ரெவன்யூ வந்து உயர்ந்திருக்கு. 2021 வந்து 28150 கோடி ரெவன்யூ இருந்துச்சு. பட் இப்போ வந்து 2022 31686 கோடி வந்து ரெவன்யூ வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.